அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்களை மறுபடியும் நம்பிட் பண்ணது ரொம்ப மச்சில் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பொழுதும். இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த வெள்ள நிவாரணத்துக்காக எப்படி நம்ம வந்து அலைஞ்சிட்ருக்கோம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு போட்டிருப்போம், அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இருங்க, எல்லாமே மொபைலே வேலை செய்யலைங்க. மொபைல் வேறு டேமேஜ் ஆகிடுச்சு, மொபைலில் டேமேஜ் ஆகிடுச்சு, கண்ணு டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா, காலையிலேருந்து நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் காலையில் நான் என்னுடைய தம்பி என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிட்டு நாங்கள் என்ன ஒரே காம்பவுண்டில் இருக்கோம், எப்படி இருந்தாலும் இங்கே ஃபுல்லாகவே தண்ணி வந்துச்சு. அந்த அடிப்படையில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ரேஷன் கடையில் போயிட்டு கேட்கலான்னு போனால், நேற்று இருந்தவர் என்ன சொன்னார், அக்ரிமெண்ட்டு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு கேஸ் பில் இருந்தால் தான் எல்லாமே புக் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இன்றைக்கி போய் கேட்டால் இன்னொருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார்னா, உங்களது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய பேர் வந்து நீக்கி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸ்மார்ட் கார்டு, கல்யாண பத்திரிக்கை ஜெராக்ஸு, அப்புறமா பேங்க் புக்கு டீட்டெயில்ஸ், அதுக்கு அடுத்தது வீட்டு அக்ரிமெண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு வாங்க, உங்களுக்கு வந்து எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று இருந்தவர் இதை வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் நேற்றே ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நான் எந்த ரெடி பண்ணிட்டேன், ஜோசப் வந்தால் ரெடி பண்ண முடில, ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் இங்கே இல்லை, அவர் கொஞ்சம் லாங்காக இருக்கார், அங்கே போய் நம்ம சைன் வந்து வாங்கிட்டு வரணும். அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணுன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் ஒரே ஒரு ஆள் தான் வந்து ரெடி பண்ணுவார், அவர் கடையிலும் செம்ம கூட்டம், ஏன்னா இந்த பிரச்சனையால் ஜெராக்ஸ் கடை எல்லாமே ரொம்ப பயங்கரமான கூட்டம், அதனால் எதுவுமே வந்து வாங்க முடியல. ஓகேவா, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சரி, நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இங்கே நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா ரேஷன் கார்டு, அதில் போயிட்டு பேர் நீக்கிறதுக்காக நான் தம்பியும் போயிட்டோம், இமாஜினுக்கும் ஜோசப் பேரையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் கார்டிலேருந்து பேர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். இங்கே இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டில் வந்து உங்களுடைய பேர் நீக்கணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்குறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுடைய ரேஷன் கார்டில் தான் உங்களுடைய பேர் இருக்குன்னா அதுக்கு நீக்கிறதுக்கு வந்து ஜெராக்ஸ் கடையில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய கல்யாண பத்திரிக்கை ஒரிஜினல், அதுக்கடுத்து நம்மளுடைய ஆதாரு, பையன் பொண்ணுது ரெண்டு இதுமே ஆதார் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா நம்ம அப்பா அம்மாவுடைய ஸ்மார்ட் கார்டு ஒரிஜினல் கேட்குறாங்க, அதுக்கடுத்தது வீட்டு அக்ரிமெண்ட் இருந்தால் வீட்டுடைய அக்ரிமெண்ட் வந்து கேட்குறாங்க, சொந்த வீடு இருந்தால் சொந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே ப்ரூஃப் இருக்கும், ஆனால் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அக்ரிமெண்ட் தான் ப்ரூஃப், அது கேட்குறாங்க, அப்புறமா கேஸ் பில் கேட்குறாங்க. இதெல்லாமே கொண்டுட்டு போய் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த பேர் வந்து நீக்கம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நாங்கள் நீக்கமே பண்ணலாம், மணி ஒன்றாக போகுது, இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. சாமும் என்னுடைய தம்பியும் வந்து போயிருக்காங்க சைன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டும் இந்த கேஸ் பில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. எங்களுக்கு வந்து எப்போவுமே அடுப்பில் வந்து சமைக்கிறதுனால எனக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப பெரிய பெருசாக தெரியல, ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போடுறோம், அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால கேஸை விட எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதா கரண்ட் பில் ரொம்ப கம்மி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுத்து நான் சிலிண்டர் வாங்குறத விட எனக்கு வந்து எனக்கு கரண்ட் பில்லே 400 ரூபா தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஓகேவா, 400 ரூபா கூட வராது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 111 யூனிட் தான் நான் ஓட்டுறேன், அப்போ எனக்கு கரண்ட் பில்லே கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேவா, அந்தளவுக்கு கரண்ட் வந்து நான் ஓட்ட மாட்டேன், அதனால் எனக்கு அது லாபமாக இருந்துச்சு. இப்போ 1000 ரூபா கொடுத்து நம்ம சிலிண்டர் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எதுக்குமே அப்ளை பண்ணல. இப்போ ரேஷன் கார்டு வந்து நமக்கு தேவை தான், ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு இடத்துல இருக்கவங்க ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, அப்போ சொல்லும் போது நம்மளால் ஒரு விஷயத்தை முழுசாக செய்ய முடில. இங்கே போனால் ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, அங்கே போனால் இன்னொருத்தர் அப்படி சொல்கிறாரு, இப்படியே மாற்றி சொல்லி சொல்லி மக்களெல்லாம் கூட்டமாக அலை மோதிட்டு இருக்காங்க. 2-3 நாளாக இது எப்படி தெரியுமா, நம்ம இந்த 6000 ரூபா பற்றி பேசுகிறதே விட்டுருவோம், 6000 ரூபா வேணாங்க, எனக்கு இப்போ ஒரு ரேஷன் கார்டு வேணும், கேஸ் பில் வேணும், ஓகே அதுதான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு கூட ஒரு ஃப்ரீனஸாக நம்மளால் அப்ளை பண்ண முடியல, அதுக்கு இருக்கிற ப்ரொசீஜரும் வேறு. இப்போ என்னென்னா நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம அனுப்பிச்சாலோ, இப்போ ஜோசப் அப்ளை பண்ணுறனாலும் நானும் அப்ளை பண்ணுறனால ரெண்டு வீட்லேருந்து அட் அ டைமெண்ட்டில் ரெண்டு பேர் பேர் நிற்கிறாங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும்ட்டு அந்த ஜெராக்ஸ் கடையில் இருக்கிற அங்கிள் வந்து சொல்கிறாங்க. இது எந்த இதில் நியாயம், கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. ஓகேவா, அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம ஒன்று எடுத்து அடி எடுத்து வச்சா இவ்வளோ ப்ராப்ளம் வருது. எப்போவுமே ரேஷன் கார்டில் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் இந்த ஆட்சியில் தான் நமக்கு 1000 ருபீஸ் போடுறாங்க, அதுக்கு அடுத்தது 6000 ரூபா கொடுக்குறாங்க, எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது, அப்போ வந்து ரேஷன் கார்டெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் கேட்டிங்கன்னா யாருமே அவ்வளோவா இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன் கேஸ் பில்லில் கிட்டத்தட்ட 550 ஃபார்ம் வந்திருக்கு, அவ்வளோ ஃபார்ம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று இருந்து இன்றைக்கே ஒரு 100 ஃபார்ம் அதிகமாகிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பேர் கேஸ் புக் பண்ணலான்னு வந்துருக்குறாங்க. இப்போ நம்ம
நம்ம இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் மண்ணெண்ணெய் கொடுத்துருந்தாங்க. மண்ணெண்ணெய் கொடுக்கும்போது நமக்கு கேஸ் பில்லு வந்து தேவைப்படலை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடுனாலே நமக்கு வந்து கேஸ் அடுப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு தருவோன்னு சொல்லும்போது அரசாங்கம் சொல்லும்போது அது என்ன பொறுத்தளவு என்னால் அது ரைட்டுன்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இப்போ கேஸ் வேணுங்கிறவங்க வாங்கிப்பாங்க, இல்லைனா வேண்டாம்ங்கிறவங்க விட்டுருவாங்க. ஆனால் ரேஷன் கடையில் தர பொருள் நீங்கள் என்ன தரீங்க, பாமாயில் அரிசி மண்ணெண்ணெய் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து சீனி தராங்க, கோதுமைலாம் போட்டுருந்தாங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் தர கொஞ்சம் பொருளுக்கு இந்த கேஸ் இருந்தால் தான் நீங்கள் தருவீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் சுத்தமாகவே ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து நம்ம ஒரு சிலிண்டர் போய் எடுக்கணுனாலும் நம்ம கையில் ஒரு 5000 ரூபாவது இருக்கணுங்க. அது செட் பண்ணி புக் பண்ணி வாங்குறதுக்கே நம்ம கையில் 5000 ரூபா வேணும். இப்போ நாங்கள் நேற்று இருந்து இன்றைக்கி வர எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2000 ரூபாய்க்கிட்ட நாங்கள் காசு செலவு பண்ணிட்டோம். ஏன்னா தம்பி இது வந்து சேர்த்து அப்ளை பண்ணுறோம், அவ்வளோ காசு செலவாகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறோம், நம்ம அங்கே போய் ஃபார்ம் வாங்குகிறோம், இங்கே போய் ஃபார்ம் வாங்குகிறோம், அங்கே போய் அந்த ப்ரூஃப் எடுக்கிறோம், இந்த ப்ரூஃப் எடுக்கிறோம், அப்படி இப்படின்னு செலவு மட்டுமே எங்களுக்கு இவ்வளோ ஆயிருக்கு. அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓகேவா? இதை நான் வந்து இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிறேன். ரொம்ப இப்போ வந்து நம்ம ஒரு 10000 ரூபான்னு தான் சம்பளம் வாங்குறோம்னா, இந்த ரேஷன் கடைக்கே நம்ம 8000 ரூபா நம்ம எடுத்து செலவு பண்ணி நம்ம எல்லாமே வாங்கி கண்டிப்பாக நம்ம அலையிற அலைச்சல்கள்லாம் சேர்த்து நம்ம லீவ் போட்டுட்டு அலையிறதுக்கு எல்லாமே ஒரு 10000 ரூபா, அதுக்கு மேலேயே 10000 ரூபா கண்டிப்பாக ஆகும். இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை நம்மளால் ஒரு ரேஷன் கார்டுக்கு வாங்குறதுக்கு எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இதெல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வேறு வழியே இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா இந்த 6000 ரூபாயெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டு எல்லாருமே அப்பா அம்மா அங்கே ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ பண்ணிட்டுருக்கோம். தவிர அப்புறமா அவங்களுக்கும் நம்ம பே பண்ணணும். இதுதான் சுச்சுவேஷன். அது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த அப்டேட்டே தெரியல. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னாங்க, கேஸ் பில் இருந்தால் மட்டும் போதும்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அக்ரிமெண்ட் கொண்டு போனாலும் அக்ரிமெண்ட் செல்லுபடியே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசு அறிக்கையில் எதுக்கு அக்ரிமெண்ட் வந்துட்டு இருந்தால் போதும், நாங்கள் வந்து வெள்ள நிவாரணம் தருவோம்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. இதை யோசிச்சாலே நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. இப்போ எங்களுடைய மைண்ட் செட்டப் ரேஷன் கார்டு எடுத்தால் போதுண்டா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி தம்பியும் லீவ் போட்டிருக்கான், அவனுடைய வேலையும் லீவ் போட்டு நாங்கள் இன்னும் கேட்டால் 3வது நாள் இன்றைக்கி நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தே போனோம், நேற்றும் அலைஞ்சோம், இன்றைக்கி 3வது நாள் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். இன்னும் அதோடைய ஃபார்ம், வெள்ள நிவாரண ஃபார்ம் எங்கள் கையில் இன்னும் வரல. போனால் ஒரு காரணம் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்மளை பார்த்தா அனுப்புகிறானுங்களா, ஒன்றுமே எங்களுக்கே புரியல. பொய் சொல்கிறாங்களா, உண்மையை சொல்கிறாங்களான்ட்டு இப்போ வந்து இப்போ இதுதான் கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, லாஸ்ட்டாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் அதை நேம் வந்து நீக்கிட்டு வாங்க, அதில் வந்து ஸ்லிப்பு தருவாங்க, அதை வச்சு இப்போ வாங்கிக்கலான்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லவே இல்லை கவர்மெண்ட்டு. இது வந்து என்னென்னா, இதில் அலையிறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் அது ப்ரெஷராக ஆகுது. அதுக்கப்புறமா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாமே பண்ணி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் நான் வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, எங்களுக்கும் நாளைக்கு பண்ண இது எங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொருளுமே ஈஸியாக வந்து வாங்க முடியல. 6000 ரூபாய் விடுங்க. இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இது போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நம்ம பேரே பிரிக்க போகல. காலையிலேருந்து எத்தனை மணி, 9 மணிலேருந்து அலைஞ்சிட்ருக்கோம். மணி 1 இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த பாடே முடிஞ்ச மாதிரி இல்லை. பார்க்கலாம், அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். இது இப்போ நம்ம இந்த பேர் நீக்கிட்டு அந்த ஒரே ஒரு நம்பர் தான் வருமா, ஸ்லிப்பு கூட தரமாட்டாங்க சொன்னாங்க ப்ரௌசிங் சென்டரில். இப்போ நம்ம அதை போய் கொடுத்த பிறகு இவங்க இப்போ 1 மணி ஆயிடுச்சா, இழுத்து மூடிட்டு இன்றைக்கி ஃபார்ம் தரமாட்டோம், நாளைக்கு வாங்க அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் பேசிகிட்டு இருந்தார். இப்போ நாளைக்கு அந்த ஆள் அவர் இருக்கவே மாட்டார். இப்போ வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க, நேற்று வேறு ஒருத்தர் இருந்தாங்க, இன்றைக்கி வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க. இதே மாற்றி போயிட்டுருக்கு. அவங்களும் 3 நாள் அழைச்சி விட்டுட்டு தான் இருக்காங்க. என்னன்னே எங்களுக்கே தெரியல. இதுதான் அப்டேட்டு. இதுவரை இவ்வளோதான் அப்டேட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் சுற்றுறோம் பார்த்தீங்களா, சுற்றும் போது என்னென்ன நடக்குது, என்னென்ன நம்ம எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், அந்த பாரமே ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்மளால் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சுலபமாகவே முடியல. 3 நாள் அலைஞ்சிட்ருக்கோங்க, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ரேஷன் கார்டு கேஸ் பில்லு நமக்கு முக்கியம் தான். நான் தான் சொல்கிறேன்ல, அப்போ வந்து எங்களுக்காக வாங்குகிற சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் அமையனால தான் அவ்வளோ பிரச்சனை. இதுக்குள்ளே வாங்கிடுவோம் நாங்கள் நினைக்கிறோம், நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு 1000 பேர் கொடுத்துருக்குறாங்க. பேர் நீக்கிறதுக்கு 1000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்களா. அப்போ மாதவரத்துலேயே 1000 பேர்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, ப்ளஸ் வந்து 500 பேர் கேஸில் வந்து கேஸ் சிலிண்டருக்காக புக் பண்ணியிருக்காங்க. அப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு, இப்போ 1.5 வருஷம், இப்போ தம்பிக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிட்டு ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணல, குழந்தை இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளுக்கே இந்த லட்சணத்தில் இருக்குது. இன்னும் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் சரியான வெள்ளம்,
அவங்கெல்லாம் மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. பாவம், அங்கேயும் நிறைய பேர் ரேஷன் கார்டெல்லாம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சென்னை மாதிரி கூட கிடையாது, நம்மள சென்னையாவிலே மீள முடியல. அந்த ஊரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க என்ன தெரியல. எல்லாருமே ஏஸ்பா தான் காப்பாற்றணும். இதுதான் அப்டேட்டு. இதை சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா காலையிலேருந்து நம்ம அலைஞ்சிட்ருக்கோம், இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகலை. ஃபைலெல்லாம் இங்கே தான் வெளியில் வச்சுட்டு இங்கே தான் உட்காந்துருக்கேன். சாமும் தம்பியும் வந்த பிறகு நாங்கள் திரும்ப அடுத்த ப்ரொசீஜர் பார்ப்போம். சரி, நான் இதையும் அப்டேட் கையோடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஏஸ்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 2023 ரொம்ப நம்மளை பாடப்படுத்திச்சு. 2024 ஏஸ்பா ஆசீர்வாதமாக நமக்கு தருவார். 2023 ஆசீர்வாதமாக இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை வந்து 2023 வந்து எல்லாரோடைய லைஃப்லையும் எல்லாருமே ஒரு லெசன் கற்றுக்கிட்டாங்க வாழ்க்கையில். அதுதான் வந்து உண்மை. நானும் என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய லெசன் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி சுற்றி இருக்கவங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டை கேட்டால் கூட அவன் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கேட்டாலும் இன்னொருத்தி என் ஃப்ரெண்டு இருக்குது, அவளை கேட்டால் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். பெரியவங்கள்கிட்ட இன்னொன்று கற்றுக்கிட்டேன். குட்டி பசங்கக்கிட்ட இன்னொன்று கற்றுக்கிட்டேன். எல்லாருமே இந்த 2023 என்னென்ன சுச்சுவேஷனில் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இந்த ஃபார்ம் எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வெள்ள நிவாரண ஃபார்ம் கொடுக்குற லாஸ்ட் டேட் எது வரை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். ஓகேவா, பாய்.